நீ வச்சான இடிப்பேங்கிறது வைக்கவே வேணாம்னு சொல்றோம் அப்புறம் வச்சா இடிப்பேங்கிறது அப்ப என்ன ரெண்டு பேரும் திமுகவும் நாம் தமிழரும் பேசி வச்சுட்டு வந்து சொல்றாங்களா கருத்து கேட்பு கூட கருத்துக்கு கருத்தை முன் வைங்க கூடங்குளம் அணுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் இல்லையா நீ வைகிற இடிக்கிறேன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்களா நியூட்ரலுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் நீ வச்சு மாதிரி இடிப்போனா போராட்டம் பண்ணாங்களா மீத்தேனுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் நீ குழாய் போடு குழாய் இடிப்போம் சொல்லி போராட்டம் பண்ணாங்களா நீங்க விடுதலை புலிகள்ட்டு நேரடியாக பயிற்சி பெற்ற விடுதலை புலிகள் சோறு போட்டாங்க விடுதலை புலிகள் அதை பண்ணாங்க விடுதலை புலியோட அரசியல் பிரிவு எல்லா வேக்காரம் பேசுறீங்களா தூதரகம் இருக்குது இடிங்க போய் முடியுமா சொல்ல முடியுமா அப்ப இங்க எது அரசியல் இது விமானங்களை பறந்து மாநிலத்துக்கு எதிர்க்கிறோம் பறந்து மாநிலத்தை கட்டிப்பாறை இடிக்கணும் சொல்லி வந்து பேச மாட்டாங்க சினிமாவில பேசுற அரசியல் சினிமால தான் பேசணும் அரசியல் முறையில் பேச முடியாது ஜெயலலிதா அம்மையார் இறந்தப்ப மெரினால புதைக்கிறதுக்கு திரு சீமான் எதிர்ப்பு தெரிவிச்சாரா இல்ல பேனா சின்னம்மன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடல்ல வைக்கக்கூடிய கட்டடம் நீங்க இந்த இடத்துல கட்டுனீங்கன்னா இதையே முகாந்திரமா வைத்து நாளைக்கு பல கட்டிடங்கள் எழுப்பப்படும் அனல் மின் நிலையம் கட்டலாம் அணுமின் நிலையம் கட்டலாம் பிஜேபி நாளைக்கு வந்து அனுமார் சிலை கட்டுவான் சரியா நாளைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார வந்து ஷாப்பிங் மால் கட்டுவான் பேனா சிலை நாம் தமிழர் சார்பில் வந்து நீங்க வந்து வைக்கணும்னு உங்க அதுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு அதாவது சிலை வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த சுற்றுப்புற சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்க தான் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துறாங்க கருத்து கேட்பு கூட்டத்தில் நம்மளோட வாதங்களை வைக்கணும் வாதங்களை வச்சு இந்த சின்னம் ஏன் இங்கே அமைக்கப்பட முடியாது என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை சுற்றுப்புற சூழலியலாளர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அது அவங்க கூட முதலாளர் நாங்கள் பேசியிருக்கோம் அவ்வளோ வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில இது வைக்க முடியாதுன்னு சொல்றது வந்து வெறும் பேனா சிலை மட்டுமல்ல நாளைக்கு அங்க அந்த கடல்ல எந்த கட்டடம் கட்டக்கூடாது என்பதையும் சேர்த்து எடுப்பணும் புரியுதுங்களா அதுக்குதான் வச்சிருக்கிறோம் இது தனிப்பட்ட தனிநபர் சண்டை இல்ல நீ வச்சானா இடிப்பேங்கிறது வைக்கவே வேணாம்னு சொல்றோம் அப்புறம் வச்சா இடிப்பேங்கிறது அப்ப என்ன ரெண்டு பேரும் திமுகவும் நாம் தமிழரும் பேசி வச்சுட்டு வந்து சொல்றாங்களா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு நான் வைப்பேன்றது நான் இடிப்பேன்னு சொல்றது வந்து ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு மடமாத்தி விட்டதா நாங்க ஆதாரத்தை வச்சுட்டு இந்த முயலன் வந்தாரு பேசினாரு இல்லையா முயலன் பேச விடல நான் மேம்பதுலுக்கு போய் சண்டை போட்டோம் நாங்க இல்லையா நீங்க எல்லாம் பாத்தீங்க உங்க நீ வீடியோவே எடுத்தீங்க கரெக்டா அவர் பேச சொல்லுங்க வீடியோ சண்டை போட எடுத்தீங்க கரெக்டா திரும்ப உள்ள கூட்டு வந்தோம் அது கைது பண்ண விடாம ஏன் இவங்களும் பேச வேண்டியதான் முயலனுக்காக ஏன் பேசல ஏன் பேசல முயலன் அவ்வளவு ஆவணத்தை கொண்டு வந்தாரா இல்லையா அந்த ஆவணம் சமர்ப்பிக்க முடிஞ்சதா சண்டை போட்டு முடிச்சுட்டாங்களா எல்லாரும் அப்ப ரெண்டு பேருமே பேசி வச்சு சண்டை போட்டு முடிச்சுட்டாங்கன்னு சொல்றேன் இப்போ கருத்து கேட்பு கூட்டங்கிற எதுங்க நீ கருத்து வெளியே வந்துச்சா அன்னைக்கு நீங்கள் வெளியே வரல அப்போ ரெண்டு தரப்புமே பேசி வச்சுட்டு நான் வைப்பேங்கிறது இடிப்பேங்கிறது இது இதுக்கு இது கருத்து கேட்பு கூட நடத்திருக்கிறீங்க இது வந்து திமுகவோட தனிநபர் பிரச்சனையோ அல்லது நாம் தமிழர் தனிப்பட்ட பிரச்சனையோ அல்ல இது ரெண்டு பேருக்கு அப்பாற்பட்டு கருத்து சொல்லக்கூடியவங்க போராடக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறோம் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல பிரச்சனை இந்த இந்த கடலில் இதை வச்சு அவ்வளோ பிரச்சனை வருது ஆதாரபூர்வமாக பேசுறதுக்கு நான் முன்னோட்டமாக பேசிட்டு வரேன் ஐபிசிசி ரிப்போர்ட்னு பேசுகிறேன் அடுத்து ஐபிசிசி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்க வந்து பேச வர்றாங்க ஏன்னா கொடுத்த நேரம் அவ்வளோதான் அதில் அடுத்து பேச வர்றாங்க அது மொத்தமாக கலைச்சது பெருமை யாருக்கு வரும் சொல்லுங்க யாருக்கு வரும் ஆ கருத்து கேட்பு கருத்து கேட்பு கூடுதல் கருத்துக்கு கருத்தை முன் வைங்க நான் வச்சா இடிப்பேன் நீ நீ நான் வைப்பேன் அப்படிங்கிறது நான் இடிப்பேங்கிற ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுறதுக்கு அது என்ன பட்டிமன்றமா ஆதாரபூர்வமாக எதிர்த்தரப்புலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வைக்கணும் கூடங்குளம் அணுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம் இல்லையா உதயகுமார்ல இருந்து எல்லா தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க அவங்க இடிப்போம் போராட்டம் பண்ணாங்களா சொல்லுங்க நீ வைகிற இடிக்கிறேன் சொல்லி போராட்டம் பண்ணாங்களா நியூட்ரலுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் சரியா நீ வச்சு மாதிரி இடிப்போனா போராட்டம் பண்ணாங்களா மீத்தேனுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் நீ குழாய் போடு குழாய் இடிப்போம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்களா சொல்லுங்க துறைமுகத்துக்கு செய்யூர் துறைமுகமாக இருந்தாலும் சரி உப்பூர் துறைமுக அந்த அனல்மன் நிலையமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் என்ன பண்ணோம் வச்சு பாரு இடிக்கிறோம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்களா இல்ல சிறையில இருந்து விடுதலை பண்ண சிறை இடிப்பு போராட்டம் பண்ணமா என்ன பண்ணா ஏன் இலங்கை தூதரம் இங்கே தானே இருக்குது இலங்கை தூதரம் இங்கே தானே இருக்குது சரியா நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு விடுதலைக்காக ஈழத்தமிழர்களுடைய சுதந்திரத்துக்காக பேசித்தானே இருக்கிறோம் இங்கே தூதரத்தை இடிக்கிறோம்னு சொல்லி எனக்கா பேசியிருக்கோமா சொல்லுங்க மீனவர்களுக்கு அங்கே பிரச்சனை சுத்தனால இங்கே வந்து இடிப்புன்னு சொல்லி பேசியிருக்கோமா நாங்கள் இப்போ எது அரசியல் இப்ப இடிக்க வேண்டியது போய் நீங்க விடுதலை புலிகள்ட்டு நேரடியாக பயிற்சி பெற்ற விடுதலை புலிகள் சோறு போட்டாங்க விடுதலை புலிகள் அதை பண்ணாங்க விடுதலை புலியோட அரசியல் பிரிவு எல்லா வேக்காரம் பேசுறீங்களா தூதரகம் இருக்குது இடிங்க போய் முடியுமா சொல்ல முடியுமா அப்ப இங்க எது அரசியல் இது
மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை சொல்லணும். விமானங்களை பறந்து வரும் அளவுக்கு எதிர்க்கிறோம், பறந்து வரும் அளவுக்கு கட்டிப்பாறு இடிக்கணும்னு சொல்லி பேச மாட்டாங்க. இல்ல அந்த மக்கள் இப்படி பேசிருக்காங்களா? அதுல என்ன சிக்கல்னு பேசுறாங்க? இத்தனை ஓடா அங்க இருக்கு, இத்தனை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு பேசுறாங்க. அப்ப எது அரசியல்? இது சினிமால பேசுற அரசியல், சினிமால தான் பேசணும், அரசியல் முறையில பேச முடியாது. அப்படி பேச தனியாக மேடை போட்டு பேசுங்க. எல்லா தரப்பும் வந்து பேச வந்து முழுக்க தப்பா போச்சா இப்ப இல்லையா? இப்ப நீங்க திமுக வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா இல்லையா? இது வரைக்கும் பேனா சின்னத்துக்கு ஆதரவுன்னு சொல்லாதவங்க சொல்ல வச்சிட்டீங்களா? அப்ப இதுக்கு சேர்ந்து கூட்டு கூட்டு சேர்த்து திட்டமா, அது கூட்டு சேர்த்து திட்டமா கேக்குறேன். 2.5 வருஷமா இடிந்து கரைக்கு நின்று போராட்டம் பண்ணாங்க மக்களுக்கு, தெரியாதா உங்களுக்கு? எனக்கு இடிக்கணும்னு சொன்னாங்களா அவங்க? சொல்லுங்க, மலைமேல் குடியில துறைமுகத்தை இடிப்போம் சொல்லி பேசினாங்களா? கெயில் பைப் லைன் உடைப்போம் சொல்லி பேசியிருக்காங்களா? எட்டு வழிச்சாலை நீ போடுற வந்து கடப்பாறை வச்சு இடிக்கணும்னு விவசாயி பேசியிருக்கானா? அப்ப என்ன அரசியல்? இது பாபர் மசூதியில நான் இடிப்பேன், தாஜ்மஹால நான் இடிப்பேன், அல்லது மீரட்ல அந்த இந்த மசூதியை இடிப்பேன்னு சொல்ற அரசியல் தானே இது? அந்த அரசியல் தானே இது? சூழலுக்கு என்ன பிரச்சனை அதை வைங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க, எல்லா தரப்பும் ஏத்துக்க வைங்க, என்ன பிரச்சனைன்றத சொல்லி புரிய வைங்க. சென்னையில வெள்ளம் வந்துச்சு, ஆத்து முகத்துவாரம் முகத்துவாரத்துல கட்டடங்கள்லாம் வருது, என்னென்ன பிரச்சனை வருதுன்னு வைங்க. அவங்க தரப்பு கோவில் வாதத்தையும் அவங்க வைக்கட்டும், ரெண்டு தரப்பு வாதத்தையும் வைக்கட்டும், சரியா? அது மக்கள் முன் ரெண்டு தரப்பு வாதத்தையும் வைப்போம். ஸ்டெர்லைட்ல என்ன பண்ணோம், இடிக்க முடியாதா? 100,000 பேர் எனக்கு திரண்டு ஸ்டெர்லைட்ல போட நடத்தினாங்க, அப்படியே திரும்பி ஸ்டெர்லைட்ல போய் இடிச்சிருக்க முடியாது அவங்களால? ஏன் கலெக்டர் மனு கொடுக்க வந்தாங்க? கலெக்டர் கிட்ட ஏன் ஸ்டெர்லைட் மனு கொடுக்க வந்தாங்க? துப்பாக்கியில சுட்ட போதும் கூட அங்கதான நின்னாங்க அவங்க. 15 பேர் சுட்டு படுகொலை பண்ணப்படுது, அங்கே போய் சில இடிக்கணும்னு சொல்லி போனாங்களா? யாராவது போனாங்களா? இப்போ எது அரசியல் தமிழ்நாட்டில்? எது அரசியல்? மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேங்க. சரி, இடிக்கிறீங்க, நீங்கள் போய் தாராளமாக இடிங்க. நீங்கள் பேனா சின்னத்தை இடிக்கிறீங்கல்ல, அதே வீரத்தை ஸ்டெர்லைட்டில் ஃபேக்ட்ரிட்டு போய் காமிங்க. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இது பெட்ரோலிய எரிவாய் கிணறு இருக்கு இல்லையா கெயில், அங்கே போய் நீங்கள் காட்டிங்க. இடிந்தகரில் அனல் மின் அணுமின் நிலையம் இருக்குது, அங்கே போய் உங்களோட காமிங்க. நெய்வேலியில கட்டி வச்சிருக்கிறான் பாத்தீங்களா, நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன், அங்க போய் இடிங்க. எட்டு வழிச்சாலை சில இடங்கள்ல அந்த எட்டு வழிச்சாலை போட்டே வச்சிருக்கிறான்ல, அங்க போய் கடப்பாறு இடிங்க. அப்ப நீங்க வந்து உண்மையாலுமே இடிக்கக்கூடிய தைரியமான ஆளு அப்படின்னு தமிழ் மக்கள் நம்புவோம். அப்படி நீங்க பண்றீங்கன்னா உங்க பேர் எல்லாரும் வந்து திரளுவாங்க. எதுவும் நம்ம போய் போராடி எல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, அவர் போய் எல்லாத்தையும் இடிச்சிருவாரு, எல்லாத்தையும் அதை அப்புறப்படுத்திடுவாரு, நம்ம அவர் பின்னாடி போலாங்கிற எல்லாரும் வருவாங்க. நாங்களும் வரோம், நாங்களும் வரோம், நாங்களும் அதுல ஒன்றும் அவருக்கு ஒன்றும் கூட்டணும் இதெல்லாம் சொல்லல. நீங்க அதை செய்யுங்க, இதுக்கு அதிகாரம் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்பவே போய் செய்யுங்க. அதிகாரம் வந்ததுல கடப்பாறு வேலை செய்யுமா? அதிகாரம் வந்ததுல கடப்பாறு வேலை இப்பெல்லாம் வேலை செய்யாதா? போய் செய்யுங்க. இடிந்து விரலை கட்டி அணுமின்லாம் ஓடிட்டு இருக்குது, போய் இடிங்க. ஸ்டெர்லைட்டு அப்படியே தான் ஃபேக்டரி இருக்குது, 15 தமிழனை படுகொலை செஞ்சுட்டாங்க, உங்க சித்தப்பா எடப்பாடி படுகொலை பண்ணாரு, போய் இடிங்க. யார் தடுத்தா? யார் தடுத்தா? அப்ப அதனால இது அரசியல் இல்லைங்க, இது மறுபடியும் எதிர்த்தரப்புக்கு நீங்க நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எதிர்த்தரப்புக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதா அந்த வேலை நடந்திருக்கு, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. தேர்தல் கட்சியில ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் அரசியல் பண்றது வாடிக்கைதான், அதுதான் அரசியல். நீங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்த்தரப்பு தெரிவிக்கிறதுங்கிறது விஷயம், அது யாரும் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க, இடிக்கிறேன்னு சொல்லி உங்கள் கூட்டத்தை போட்டு பேசுங்க. கருத்து கேட்பு கூட்டங்கிறது பாதிக்கப்படுகின்ற மக்கள் வந்து பேசுகிற இடம், பாதிப்புக்குள்ள அந்த மக்களுக்கு ஆதரவாக தான் நம்ம பேச போகிறோம், ஆனால் நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் கிடையாது, சரிங்களா? நீங்கள் வந்து அங்கே புதைக்க விடுறதே தப்பு, நான் இடிப்பேன் உள்நோக்கம் வேறையாக இருக்குது, புரியுதுங்களா? அந்த உள்நோக்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அரசியல் நோக்கத்தை உங்கள் மேடையில் நின்று பேசுங்க. அங்கே பாதிக்கப்படுற மக்கள்கிட்ட வந்து நீங்கள் திணிக்காதீங்க. இப்போ நீங்கள் என்ன, இப்போ பாஜக என்ன சொல்லுது, திராவிட இயக்கத்தில் சிம்பிளே வரக்கூடாது, சின்னமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி மறுக்குது. அவங்க நோக்கம் அதனால மீனவர் பாதுகாப்பு அல்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்களும் வந்துட்டு அவங்க புதைக்க விட்டதே தப்பு, உங்களை அங்கே புதைக்க விட்டதே தப்பு, நீ கட்டினா இடிப்பேன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? அப்போ அது உங்களுடைய திராவிட இயக்க எதிர்ப்பு தான் அங்கே அரசியல் வைக்கிறீங்களுடைய, மீனவர் பாதுகாப்பெல்லாம் அங்கே வைக்கல, அது வல்ல நோக்கம் இல்லை. அப்போ நம்மளுடைய அரசியல் விருப்பத்தை கொண்டு போய் அங்கே திணிக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ அங்கே மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையே நம்ம ஆதரிக்கிறோம். இப்போ பரந்தூர் விமான நிலையம் வேண்டுமா வேணாமா கருத்து கேட்பு கூட்டம் வச்சோம்னா நம்ம என்ன சொல்லணும், பரந்தூர் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது,
இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே அது வேண்டாம், நம்ம மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம்னு சொல்லி தான் நம்ம பேசணும். நீ வச்சுப்பாரு, நான் இடிப்பேன், நீ வந்து கட்டிப்பாரு, என் காலத்தில் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விமானத்தை இறக்க விடறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு நான் பேசுவீங்க? அதல்ல. அப்போ வந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் சில நியாயங்கள் இருக்குது, அதில் நீ வந்து வச்சியா இடிச்சியா பேசு, ஒத்தலை பேசு, அதில் பேசு, இதில் வாதத்தை வைக்கணும். அணுவுல ஏன் வேண்டான்ற வாதத்தை தான் தமிழ் சமூகம் வச்சுது. தமிழ்நாடு முழுக்க ஆதரவு வந்துச்சா இல்லையா? ஸ்டெர்லைட் பிரச்சனை 25 வருஷமா பார்த்தோமா இல்லையா? 25 வருஷமா ஸ்டெர்லைட் ஏன் வேண்டாம்னு தமிழர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்படித்தானே எல்லாருமே தமிழ்நாட்டோட அரசியல் இருக்குது. அதில் அப்போ அந்த அரசியலை தான் நீங்கள் முன் வைக்கணுங்கிறத கேட்குறோம், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வைக்கிற மாதிரியே நீங்களும் திராவிட சின்னங்களை வந்து நாங்கள் இடிப்போம் அப்படிங்க அடிப்போம்னு சொல்லி பேசுகிறீங்கன்னா ஆரிய சின்னங்கள் இருக்குது, ஆரிய சின்னங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. இப்போ திராவிட சின்னங்களுக்கு அவர் வந்து திராவிட இது பேனா சின்னம் சூழல்கள் பிரச்சனைக்காக இடிப்போங்கிற அல்ல, அவர் திராவிட எதிர்ப்பு அடிப்படையில் திராவிட சின்னம் இடிப்போன்றதான் அவர் பேசுறாரு. அவர் தானே பேசுறாரு ஏன் புதைக்க விட்டது தப்புன்னு சொல்லுது. ஏன் போச்சு, என்ன தப்பு புதைக்கல, என்ன தப்பு? பிஜேபி வந்து புதைக்க கூடாதுன்னு சொல்லுது. அன்னைக்கு அதான பண்ணுச்சு, ஜெயலலிதா அம்மையார புதைச்சி சொன்னப்ப பிஜேபி எதிர்ப்பு தெரிவிச்சதா? இல்ல இல்ல, அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? ஜெயலலிதா அம்மையார் இறந்தப்ப மெரினால புதைக்கிறதுக்கு திரு சீமான் எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இல்லை. அப்புறம் இவங்களை புதைச்சப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, இது இந்த சின்ன வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னா அவர் அதுக்குள்ளாரே திராவிட எதிர்ப்பு எதிர்ப்புக்குள்ளாரே அவருக்கு இவங்க வேணும் அவங்க வேணாங்கிற இடம் இருக்குது, சரியா? ஸ்டெர்லைட்ல துப்பாக்கியில் சுட்ட எடப்பாடி வந்து அவர் தன்னுடைய சித்தப்பாங்கிறாரு. இதெல்லாம் அவர் சொல்ல வெளிப்ப அவர் பேச, நான் ஒன்றும் பேசலை. இப்போ நினைக்கிறேன் இதெல்லாம் உங்கள் அரசு, நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசுறதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் அவர் கருத்து கேட்பு கூட்டத்தில் சாமானிய மக்கள் வந்து பேசி அவர்கள் வெள்ளி வெல்ல வேண்டிய இடத்துல, சரியா? அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியும் வந்து இதே அரசியல் நின்று பேசினாங்க, இது திமுக இந்த நாம் தமிழர் இதே பேசினாங்க, அந்த பக்கம் திமுக தரப்பு இதே தான் பேசுது. திமுக தரப்பு ஆறுல கொண்டு வந்து இறக்கி வச்சுக்கிட்டு யாரையும் பேச விடாம பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க? திமுக இதே தான் பண்ணுச்சு இல்லையா? அன்னைக்கு முகிலோட பேச விட்டுருக்கணும். அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா முகில் வந்து அதிகாரிகள் நோக்கி கேள்வி எழுப்புறாரு, எந்த ஆவணமும் ஒழுங்கா இல்லைன்னு வைக்கிறார். அது அதிகாரிகள் நோக்கி கேள்வி. அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? திமுக தரப்ப சண்டை போட விட்டு கூச்சலோட விட்டு முகிலன் வெளியேற்றுறாங்க. அன்னைக்கு நாங்க தானே போய் நின்னோம், முகிலன் கைது போட தடுத்தோம் இல்லையா? முகிலன் அப்புறப்படுத்தக்கூடாது நின்று சண்டை போட்டு முகிலன் திரும்ப பேச சொல்லு சொல்லி நாங்கள் சண்டை போட்டோம். திரும்பி கொண்டாந்து உள்ள விட்டுட்டு போனோமா இல்லையா? நீ எல்லா ஊடகமும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அதுதானே அரசியல், அதானே செய்யணும், சரிங்களா? நீங்க இந்த பேனா சின்னம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடல்ல வைக்கக்கூடிய கட்டடம் நீங்க இந்த இடத்துல கட்டினீங்கன்னா இதையே முகாந்திரமா வைத்து நாளைக்கு பல கட்டிடங்கள் எழுப்பப்படும், மறுப்பு சொல்ல முடியாது, சரிங்களா? அப்ப எல்லா கட்டிடங்களும் என்ன ஆகும்? அந்த கடற்கரை நாசம் பண்ணும். அனல் மின் நிலையம் கட்டலாம், அணு மின் நிலையம் கட்டலாம், பிஜேபி நாளைக்கு வந்து அனுமார் சிலை கட்டுவான், சரியா? நாளைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார வந்து ஷாப்பிங் மால் கட்டுவான். எல்லாமே அந்த கட்டட கடலில் கட்ட ஆரம்பிச்சா என்னத்துக்காகங்கிறத நாங்கள் கேட்குறோம் அதில். அப்போ அதை தான் முன்னுக்கு வைக்கணும், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த சின்னம் அந்த இடத்துல வேண்டாங்கிறதா எங்கள் நிலைப்பாடு. ரெண்டாவது அதுலேயும் நான் சொல்கிறேன், நான் கலைஞர் வந்து லைப்ரரி கட்டியிருந்தார், அண்ணா நூலகம் கட்டினார், எல்லாத்துக்கும் பயன்படுது. வள்ளுவர் கோண்டை கட்டினார், எல்லாத்துக்கும் பயன்படுது. திருவள்ளுவர் சின்னம் அப்படிங்கிறது சிலை அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக நிற்கிது. அந்த மாதிரியாக ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். அவர் வந்து இப்போ அது உங்களுடைய திராவிட இயக்க வரலாறை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பாடத்திட்டத்தில் இல்லை, குழந்தைங்களுக்கே தெரியாது, சரிங்களா? அப்போ குழந்தைங்களுக்கு தெரியற மாதிரி பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்க, சரியா? பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்கங்கிற அது அதே மேடையில் பேசி தான் வந்தேன் நான். அப்போ இந்த அரசியலை சொல்லிட்டு தான் வர்றோம். அப்போ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து திமுக ஆதரவாக போயிட்டீங்க, அதுவாக போயிட்டீங்க, இதுவாக போயிட்டீங்க, ஒரு பக்கம் முத்திர குத்துறதும் திமுக தரப்புல இருந்து நீங்கள் திராவிட எதிர்ப்பாக பேசுறீங்க, அப்படியா பேசுறீங்க, அவங்க ரெண்டு பேருமே முத்திர குத்துறது தான் இருக்குது, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ரெண்டு பேருமே அதிகாரத்துக்காக போட்டி போடுறவங்க, நாங்கள் அதிகாரத்துக்கு போட்டி போடுறதில்ல, மக்களுக்காக போராடுறவங்க. எங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும் ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்லை. மக்கள் கஷ்டப்பட்டால் மக்களுக்காக குரல் கொடுக்க வருவோம், அதில் எங்களுக்கு எந்த லாபமும் அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எம்எல்ஏலாம் ஆயிட முடியாது, கவுன்சிலரும் ஆயிட முடியாது, அதுக்கெல்லாம் நாங்கள் வரல, சரிங்களா? மக்கள் பிரச்சனைக்காக பேச வந்திருக்கோம், அதுக்காக பேசுகிறோம். இன்றைக்கி பாருங்கள் ஈழ பிரச்சனையில் திமுக அரசு நிலைப்பாடு தப்புன்னு நீங்கள் பேசியிருக்கோம் இல்லையா? அப்போ ஈழம் ஈழம்னு பேசினவங்க ஏன் பேசலை இன்றைக்கி? ஈழம்னு இவ்வளோ காலம் பேசுனாங்க இல்லையா, அவங்க ஏன் இன்றைக்கி மௌனமாக இருக்கிறாங்க? இதை பேசியிருக்கணுமா இல்லையா? ஆ, ஏன் பேசலை? அப்போ திமுக எதிர்ப்பாக பேசுவோம், ஈழம் எங்களுக்கு வேணும்னு பேசுவோம், ஆனால் திமுக ஈழத்தை குறித்து எடுத்து நிலைப்பாடு குறித்து எந்த விமர்சனம் எங்களுக்கு வராதுன்னா எல்லாம் ஒன்று கூட்டுக்காக இருக்காங்கன்னா பேசுவேன் நான்.
அரசியல் செய்யட்டும், அவர் முதலமைச்சராருனா வரவேற்கிறோம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் யார் வேணால், தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள், திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள்லேருந்து முதலமைச்சர் வர்றதை பற்றி எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அது ஒன்றிய கட்சிகள்லேருந்து வர வேணாம், அது காங்கிரஸோ பிஜேபியோ இந்த கும்பல்லேருந்து வர வேணாம், உங்களில் யார் வேணால் வாங்க, ஆனால் மக்கள் தமிழர்களுக்கான அரசியல் வலுப்படுத்துங்க. அதானி பிரச்சனைங்கிறது பிஜேபியோட கம்பெனி தானே, அது பினாமி, பிஜேபியோட பினாமி கம்பெனி தான் அதானியோட நிறுவனம். அதனால் நேராக மாட்டிக்கிட்டாங்க அவங்க, அதானியோட சொத்து பறி போயிருக்குது சரிங்களா, பெரிய அளவுக்கு பணத்தை இழந்திருக்கிறாங்க. இது நாளைக்கு பிஜேபிக்கு வந்து தேர்தலில் செலவு செய்கிறது அதானி தான் பணம் கொடுத்துட்டு இருந்தார், அவர் விமானம் கொடுத்தார் மோடிக்கு சரிங்களா, இப்போ என்ன போகுதுன்னு தெரியல. அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உள்ள பெரிய அடி அது, அவர்களுக்கு வந்து நிதி கொடுத்து கொண்டிருந்த அந்த நிறுவனம் வந்து இப்போ முடங்குது. நேற்று கூட உத்தரப்பிரதேச அரசு வந்து அதானியோட போட்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை நடக்குது, உத்தரப்பிரதேச அரசு பிஜேபி அரசு ரத்து பண்ணுது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்திருக்கிறது. அப்போ அதனால் வந்து பிஜேபிக்கான நிதி உதவி அப்படிங்கிறது அதானி நிறுவனத்திலிருந்து வருகிறது, அம்பானி அதானிட்டந்து, அது நெருக்கடிக்குள்ளாயிருக்குது. அது என்ன மாதிரியான விளைவுகளை வருன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நேர்மையான ஒரு ஆட்சியை செய்கிறவங்களாக இருந்தால், ஊழல் இல்லாத ஆட்சி செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு வந்து பதவி விலகியிருப்பாங்க. அதை அவங்க செய்யலை. நன்றி.